நிறைய இளைஞர்கள் திடீர் மாரடைப்புனால் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எஸ்பெஷலி இந்த கோவிட் பேண்டமிக், கொரோனாவுக்கு பின் இந்த 2019 அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள், ஈவன் நல்ல அத்லட்ஸ், மராத்தன் ரன்னர்ஸ், அதுக்கப்புறம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க இளைஞர்கள், பெரிய சினிமாவில் இருக்கக்கூடியவங்க, உடலில் வேறு எந்த பாதிப்பும் இல்லாமல் கூட, அதாவது பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லாமல் கூட உயிரிழக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஐசிஎம்ஆர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் 2021 மார்ச் 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 729 பேர் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடிஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய ஆய்வின்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் கொரோனாவுக்கு அப்புறம் எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு உயிரிழக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கொரோனாவுக்கு பின் பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் யங் ஏஜ்லேயே, அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இருக்கவும் செய்யலாம், ஸோ உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் என்ன நம்ம யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கார்டியாலஜி, அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனாவுக்கு பின் கிட்டத்தட்ட 18 இல்லை 24 கிட்டத்தட்ட 2 அதோட பாதிப்பு இருதயத்தில் இருக்கும். நம்ம நினச்சிக்கோ, நம்மளுக்கு வந்து கோவிட் வந்தப்போ நம்மளுக்கு எந்த வித நுரையீரல் பாதிப்பும் இல்லை, சிடிலாம் எந்த லங் இன்வால்மெண்ட்டும் இல்லை, வீட்டில் வச்சு தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எனக்கு எந்த வித பாதிப்பும் வர வாய்ப்பு இல்லைங்கிறது தப்பான அனுமானம். கண்டிப்பாக ஈவன் அட்மிஷன் ஆகாமல் இருக்கலாம், லங் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஜெர்மன் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா 100 பேருக்கு கார்டியக் இன்வால்மெண்ட், அதாவது இதய தசை அலர்ச்சி, மயோகார்டைட்டிஸுங்கிற ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகலாம். இவங்களுக்கு வந்து மைல்டாக தான் கோவிட் இருந்துக்கலாம், லங் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்துக்கலாம், ஆனால் ஹார்ட்டை போட பாதிப்பு இருக்கும். இது வந்து 18 முதல் 24 கிட்டத்தட்ட 2 வரைக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்படலாங்கிறது உலகளாவிய ஆராய்ச்சியின் கருத்தாகும். ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான அப்படின்னா, கொரோனாக்கு அப்புறம் இரத்தம் உறையும் தன்மை அதிகமாக உள்ளது, அதாவது இரத்த குழாய்களில் இரத்த கட்டி ஃபார்மேஷன் கண்டிப்பாக ஜாஸ்தியாக உள்ளது. பெரிய இரத்த குழாய்கள் மட்டும் இல்லாமல் சிறிய இரத்த குழாய்கள்லேயும் இந்த இரத்த கட்டி ஃபார்ம் ஆகக்கூடிய டெண்டன்சி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்ப திடீர் மாரடைப்பு ஏற்படலாம். மாரடைப்பு ஏற்படுறப்ப என்னாகலாம்னா நம்ம துடிப்பு மாறலாம். நார்மலாக 70-100 இருக்கக்கூடிய துடிப்பு வந்து 200 மேலே படபடன்னு, அதாவது வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாம்பாங்க, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், சடனாக உயிரிழக்க, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே உயிரிழக்கிறது கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து சிபிஆர் எல்லா காமன் பீப்புள் கூட பழக சொல்லி கவர்மெண்ட் வற்புறுத்துகிறாங்க. மருத்துவர்களும் நாங்கள் அதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். இதயம் நுரையீரலுக்கு நடுவில் உள்ள இரத்த குழாய், பல்மறை ஆற்றின்னு சொல்லுவோம், அதுலேயும் இரத்த கட்டி, பல்மறை எம்பாலிசம் சொல்கிறோம், இரத்த கட்டி, அது மேஜராக பெரிய வெசலில் மெயின் பல்மறை ஆற்றிலேயே பெரிய அடப்பு ஏற்படுறேன்னா ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது போக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கோவிட்க்கு பின்னாடி இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்குது. ரெண்டாவது வந்து ரொம்ப மைதா மாவு உள்ள பொருட்கள், பீஸா, பர்கர், பொரோட்டாஸ் இதெல்லாம், அப்புறம் நிறைய இடத்துல அந்த நைட் லைஃப்னு இருக்குது, 2:30 நைட் லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக எந்திக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தல் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதுவும் இரத்தம் உறையும் தன்மையை கூட்டும், ப்ளஸ் கொலஸ்ட்ரால்ல மாறுபாடு ஏற்படுத்தும், ட்ரைகிளிசரைட்ஸை கூட்டும், ஸோ எல்டிஎல்ல கூட்டும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸ்மோக்கிங் அதிகமாகிறப்ப, ஆல்ரெடி கொரோனானால் உள்ள ஒரு பாதிப்பு இருக்கிறப்ப ஸ்மோக்கிங் சேர்கிறப்ப கண்டிப்பாக இன்னும் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய தன்மை அதிகமாக உள்ளது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு ரீசண்டாக இந்த ட்ரக்ஸ் அப்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, லைக் கொக்கெயின் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக எல்லோரும் மக்கள் மத்தியில் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த ட்ரக்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம இரத்த குழாயில் சுருக்கத்தை, ஸ்பாசம்னு சொல்லுவாங்க, சுருக்கத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவுப் பொருட்கள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிட்டு கோவிட்க்கு அப்புறம். முன்னாடியும் மாறுதலாக தான் இருந்தது, இப்போ ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. ப்ளஸ் கோவிட்க்கு கொரோனாக்கு அப்புறம் ஒருத்தங்களுக்கு பிபியோ, சுகரோ, கொலஸ்ட்ரால் எல்லாமே கூடக்கூடிய தன்மை அதிகமாக உள்ளது.
ஸோ இது எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. கொரோனானால் சுகர் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவா, கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது, இது ப்ரூவனும் ஆகிட்டு. ஸோ பிபி கூடலாம், சுகர் கூடலாம், கொலஸ்ட்ரால் கூடலாம். இது போக கோவிடோட பாதிப்பும் ஏற்படுது. இது போக நம்ம உணவுப் பொருட்கள், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாமும் கூடுறப்ப நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. இப்போது எல்லோரும் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் எல்லோரும் என்ன வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் அப் டு 2 இயர்ஸ் பண்ண வேணாம். அது ரொம்ப மிக மிக உண்மை. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டின்னு இருக்கும். என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். கொரோனாக்கு முன்னாடி என்னால் 10 மைல் தூரம் நடக்க முடிஞ்சிருக்கலாம், ஆனால் இப்போ என்னோடய கெப்பாசிட்டி என்ன? ஸோ முதல்ல பேசிக்காக எல்லா அரசு மருத்துவமனைகளையும் சுகாதார நிலையங்களையும் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே நம்ம செக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இசிஜி, எக்கோ, ஒரு ட்ரோபோனின் டெஸ்ட் எல்லா இடங்களிலுமே இருக்குது. ஸோ எல்லோரும் பேசிக்காக இந்த செக்கப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மருத்துவரின் ஆலோசனை மூலமாக நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் நடக்கலாம். ஃபஸ்ட்டு யோகா தான் பெஸ்ட்டு. ஸோ யோகா பண்ணி நம்மளோட கெப்பாசிட்டியை கூட்டணும். நம்ம லங் கெப்பாசிட்டியை கூட்டி நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் நடக்கலாம், எவ்வளோ தூரம் நம்மளால் முடியும். திடீர்னு ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் நான் டான்ஸ் ஆடுறேன், இல்லை நான் ஜிம்மில் போய் திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நம்ம ரத்தக்குழாயில் 10-20% அந்த அத்தரோஸ்க்ளியோரோட்டிக் பிளேக்குன்னு சொல்லுவாங்க, கொழுப்பு கட்டியிருந்தால் கூட அது சடனாக ரப்சர் ஆகி ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப 100%ஆக மாற வாய்ப்பு இருக்குது. அது வந்து கொரோனாக்கு அப்புறம் இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மோரோவர் துடிப்பு மாறுதல் ஓட தன்மை எல்லாருக்குமே கொஞ்சம் கூட இருக்குது. கோவிட்க்கப்புறம் நாம் பார்த்தோன்னா துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் போகலாம். விடிவிஎஃப் ஜாஸ்தி, ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி துடிப்பு கம்மியாக ஹார்ட் பிளாக்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மொத்தமாக இதெல்லாமே ரீசன்ஸ், மல்டிபிள் ரீசன்ஸ். ஸோ ப்ராப்பராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னா ரொம்ப எக்ஸீட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஒரு 2 இயர்ஸ்க்கு நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும். படிப்படியாக மருத்துவரின் ஆலோசனை மூலமாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ, இப்போ ஒரு எலாஸ்டிக் இருக்குன்னா, ரப்பர் பேண்ட் இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அது பிஏ தான் செய்யும், ஒரு லெவலுக்கு தான் இட் கேன் ஸ்ட்ரெச். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை மாறுபடும். ஸோ நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி உங்களோட பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இசிஜி, எக்கோ எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுங்கிறத மருத்துவரை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுமே தவிர்த்து ஒரே நாளில் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஆபத்தில் தான் முடியும்.